Dear students, அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் உரையாடல் பயிற்சி பாடம் 15. இப்பொழுது இதுவரைக்கும் 14 வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். இது 15வது வீடியோ. இதில் வந்து எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் புத்தகத்தில் உள்ள பக்கங்களை விளக்கி சொல்கிறோம். சரியா? இது எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் புத்தகம். இது தனியாகவும் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதில் உள்ள பக்கங்கள் தான். இப்போ வந்து இந்த புத்தகங்கள் கண்டிப்பாக வாங்கணுமா அப்படின்னா, அது சில பேருக்கு வீடியோவை பார்த்தே கற்றுக்குவாங்க, யூடியூப் வீடியோவை பார்த்தே கற்றுக்குவாங்க. சில பேர் வந்து புத்தகம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் அது ஒரு ஒருத்தரை பொறுத்து, உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இப்பொழுது நான் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா, அதில் சிலர் ரொம்ப சந்தோஷமாக பணியாற்றுவதை நீங்கள் பார்க்கலாம். சரியா? ரொம்ப மகிழ்ச்சியாக பணியாற்றினாலும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு பணியாற்றுகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை நான் முதலாவது சொல்லிடுறேன். சரியா? ஏன்னா எந்த மனுஷனும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் விரும்புவான். நீங்களும் அதைத்தான் விரும்புகிறீர்கள், நானும் அதைத்தான் விரும்புகிறேன். இந்த ஆங்கிலம் கற்றுக்கொள்வதனால நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். சரியா? பல வேலைகள் இருக்கிறது. நாம் ஏதோ ஒரு வேலையை பார்க்க வேண்டியிருக்குது. எதிர்காலத்தில் ஏதோ ஒரு வேலையை நம்ம பார்ப்போம் அல்லது தொழிலை செய்வோம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன வேலை செய்கிறோம் என்பது முக்கியம். சில வேலைகள் ரொம்ப கஷ்டமானது, அதில் கிடைக்கிற வருமானம் ரொம்ப குறைவு, அதில் பல போராட்டங்கள் வேதனைகள் இருக்கும். ஆனால் சில வேலைகள், நல்ல வேலை, இப்படி மகிழ்ச்சிகரமாக செய்யக்கூடிய வேலை அப்படின்னா, முதலாவது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமை, நல்ல படிப்பு, நல்ல அறிவு, குறிப்பாக சொல்லப்போனால் நல்ல ஆங்கில அறிவு இருக்கணும். நல்ல ஆங்கில அறிவு இருந்தால் தான் அடுத்து நல்ல படிப்பும் வரும். சரியா? அது மாத்திரம் இல்லை, நல்லா இங்கிலீஷில் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹை லெவல் ஜாப்ஸ் கிடைக்குது, ஃபாரினுக்கும் போகிறாங்க. அது உங்களுக்கும் தெரியும். எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கிறவங்க உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இதை சொல்கிறேன். இந்த பாடம் ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். அதனால் இதை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், இதை கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் பல நன்மைகள் இருக்குது இதனால். சரியா? இப்போ நம்ம பாடத்தை பார்க்கலாம். இப்போ இந்த பாடத்தில் தன்மை முன்னிலை படர்கை அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அது என்ன தன்மை முன்னிலைப்பட்டிருக்கை? தமிழ்லேயும் உண்டு, ஆங்கிலத்துலேயும் உண்டு. சரியா? ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்வாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ முதலாவது தமிழில் பார்த்துக்கோம், அப்புறம் ஆங்கிலத்தில் பார்க்கலாம். ஒருவர் தன்னை பற்றியே பேசுவதை தன்மை வாக்கியங்கள் அப்படிங்கிறோம். என்ன சொல்கிறோம்? நான் பாடம் படித்தேன், நான் கடைக்கு சென்றேன் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, நாம் இந்தியர்கள், நாங்கள் பள்ளிக்கு சென்றோம், இப்படி சொல்கிறதெல்லாம். இந்த நான், நாம், நாங்கள் அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே வந்து தன்மை அப்படின்றோம், தன்னை பற்றி பேசுகிறது. ஓகேவா? அது ஆங்கிலத்துலேயும் இருக்குது, அதற்கான வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது, கேட்பவர்களை, எதிரில் இருக்கிறவங்கள குறிப்பிட்டு சுட்டி பேசுவது முன்னிலை வாக்கியங்கள் என்கிறோம். உதாரணமாக, நீ என் நண்பன், நீங்கள் என் ஆசிரியர், நீங்கள் அனைவரும் மாணவர்கள். அடுத்தது, நீங்கள் மதுரைக்கு சென்றீர்கள். இப்படி மற்றவர்களை பற்றி பேசுவதை படர்கை வாக்கியங்கள் என்கிறோம். அதற்கு உதாரணம் என்ன? சரியா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? நீ, நீங்கள், நீங்கள் அனைவரும், இதெல்லாமே முன்னிலைன்னு பார்த்தோம். இப்போ படர்கை. படர்கைனா பிறர், பேசுகிறவரும் இல்லை, எதிரில் நின்று கேட்குறவரும் இல்லை, அதை தவிர மற்றவங்க, மற்ற பொருள் எல்லாமே படர்கை தான். சரி, அவன் நன்றாக படிக்கிறான், அவர் என் ஆசிரியர், அவள் தன் தோழியுடன் கடைக்கு சென்றாள். சரியா? அவர்கள் நண்பர்கள், அது உணவு உண்டது, செல்வம் நல்ல பையன், மாலா புத்தகங்களை படித்தாள், குழந்தைகள் விளையாடுகிறாள், இது மாதிரிலாம். அப்போ இதில் என்னெல்லாம் வார்த்தை வருது? அவன், அவர், அவள், அவர்கள், அது அப்படிங்கிற மாத்திரம் இல்லை, பெயர்களும் கூட, செல்வம், மாலா அப்படிங்கிற மாதிரி பொதுவாக குறிப்பிடுகிற வார்த்தைகள், குழந்தைகள் அப்படிங்கிறது, இந்த புத்தகம், மக்கள், என் நண்பன், இதெல்லாமே வந்து படர்கை, பிறரை பற்றி பேசுகிறோம். சரியா? பேசுகிறவர் தன்னை பற்றியும் பேசலை, எதிரில் இருக்கிறவரை பற்றியும் பேசலை, அது வந்து படர்கை அப்படிங்கிறோம். இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? இவற்றை ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படிங்கிறோம். ஓகேவா?
அடுத்து தமிழில் ஒருவர் அல்லது ஒரு பொருளை குறிப்பிடுவதை நாம் ஒருமை என்கிறோம். அது இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், தன்மை முன்னிலை பாடுறீங்க. அது மாத்திரம் இல்லை, அடுத்து இன்னொரு கான்செப்டும் இங்கே சொல்கிறோம், அதுவும் ரொம்ப சிம்பிளானது. ஒருமை பன்மை உங்களுக்கு தெரியும், சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிறது. ஒரே ஒரு பொருள், ஒரு பேனா அப்படின்னா அது சிங்குலர், பேனாக்கள் அப்படின்னா அது பல பொருள் இருக்குது, அதனால் அது ப்ளூரல். ஓகேவா, அது பன்மை. அடுத்த பக்கத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரியான வார்த்தைகளை, தன்மை முன்னிலை பற்றுகை வார்த்தைகளை நம்ம அட்டவணைப்படுத்தியிருக்கோம். அதுவும் சிங்குலர் ப்ளூரல் ஒருமை பன்மையாகவும் வகைப்படுத்தியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் பாருங்கள், அது தமிழில் தன்மை அப்படிங்கிறோம். அதில் ஒருமை என்ன, சிங்குலர் என்ன, ஐ, நான் என்ற ஒரே ஒரு வார்த்தை தான். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் வார்த்தை எது, ஐ. தமிழில் தன்மை ஒருமை நான், சரியா? அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பர்சனில் ப்ளூரல் வார்த்தை எது, வி அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை, நாங்கள். இது ஒன்று தான், சரியா? ஒரே ஒரு வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் பன்மை. செகண்ட் பர்சனில் என்னென்ன வார்த்தை இருக்குது, முன்னிலை வார்த்தைகள் என்ன, ஆங்கிலத்தில் யூ தான், தமிழில் நீ நீங்கள்லாம் இருக்குது, சரியா? ஆங்கிலத்தில் யூ தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் பர்சன் சிங்குலர். ஓகேவா, இது என்னது, செகண்ட் பர்சன் சிங்குலர். அடுத்தது செகண்ட் பர்சன் ப்ளூரல் பல பேரை குறிக்கிறது, நீங்கள் எல்லாம், நீங்கள் அப்படின்னு குறிப்பிடுறது. தமிழில் நீங்கள்ன்ற வார்த்தை இருக்குது, ஆங்கிலத்தில் யூ தான். அப்போ செகண்ட் பர்சன் சிங்குலர்னாலும் சரி ப்ளூரல்னாலும் சரி ஒரே வார்த்தை தான் யூ அப்படிங்கிறது, சரியா? எதிரில் இருக்கிற குறிப்பிடுறது, அவர் ரொம்ப பெரிய மனுஷனோ சின்ன மனுஷனோ ஒருத்தரோ பல பேரோ, நம்ம யூன்ற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்துகிறோம். அடுத்தது பாருங்கள், இது தேர்ட் பர்சன், அதாவது படர்கை. என்ன வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள், ஹீ, ஷீ, இட்டு அப்படிங்கிறது. அடுத்தது தேன்ற வார்த்தை, அது பன்மை, சரியா? ஹீ, ஷீ, இட், அதான் ஒருமை. தேர்ட் பர்சன் சிங்குலர், சரியா? நம்ம சிங்குலர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, தேர்ட் பர்சன் சிங்குலர். முக்கியமான வார்த்தைகள் ஹீ, ஷீ, இட்டு, சரியா? இதை நம்ம ப்ரோனவுன்ஸுன்னு படிச்சிருக்கோம், சரியா? அடுத்தது பெயர்கள், மனிதருடைய பெயர்கள். ஜான்ன்றது ஒரு பையனை குறிப்பிடுறோம், அந்த பாய், புக்கு, மற்ற எல்லா சிங்குலர், மற்ற எல்லா ஒருமையையும் நம்ம இந்த கேட்டகரியில் தான் கொண்டு வரோம், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர். இது ஓரளவுக்கு முக்கியமானது, ஏன்னா பிழை இல்லாமல் வாக்கியங்கள் அமைப்பதற்கு இது உதவுது. அதுக்கு தான் நாங்கள் நடத்துகிறோம், தேவையில்லாததை நான் நடத்துறது இல்லை, சரியா? இலக்கண பகுதியில் ஸ்கூல் கிராமரில் அநேக காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கிலீஷ் பேசணும்னு இல்லை, ஆனால் அதில் ரொம்ப எளிமையானது மட்டும் நம்ம தெரிஞ்சிருக்கணும், சரியா? இங்கே பாருங்கள், தே, அப்புறம் த பாய்ஸ், புக்ஸு, இவையெல்லாம் பல, சரியா? மற்ற ப்ளூரல், மற்ற பன்மை வார்த்தைகள் எல்லாமே வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரல், சரியா? படர்கை பன்மை தேர்ட் பர்சன் ப்ளூரல். அப்போ இந்த அட்டவணையை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது எழுவாய் என்ற ஒன்றை பற்றி தான் நாங்கள் அடுத்த பக்கத்தில் சொல்லியிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்டதையே நம்ம நினைவில் கொண்டு வருவோம். என்ன சொல்கிறோம், ஒருவர் தன்னை பற்றி குறிப்பிடும் சொற்கள் ஃபர்ஸ்ட் பர்சன், உதாரணத்துக்கு ஐ, வி. கேட்பவரை குறிப்பிடும் சொற்கள் முன்னிலை, அதாவது செகண்ட் பர்சன், அதற்கு உதாரணம் யூ. மற்றவர்களை பற்றி குறிப்பிடும் சொற்கள் படர்கை, அதாவது தேர்ட் பர்சன். இந்த வகையைச் சேர்ந்த வார்த்தைகள் ஹீ, ஷீ, இட்டு, தே, த பாய், மை ஃப்ரெண்டு, குமார் போன்றவை. அடுத்தது ஒரு நபரோ அல்லது ஒரு உயிரினமோ ஒரு பொருளோ இருந்ததுன்னா அதை நம்ம ஒருமைன்றோம் தமிழில், ஆங்கிலத்தில் சிங்குலர் அப்படிங்கிறோம், சரியா? அடுத்தது பலர் இருந்தால் அதுக்கு பேர் ப்ளூரல் அப்படிங்கிறோம். அடுத்தது வாக்கியத்தின் முதன்மையான ஒருவரையோ ஒன்றையோ குறிப்பிடும் வார்த்தை சப்ஜெக்ட். ஒரு ஒரு வார்த்தையிலையும் ஏதோ ஒன்றை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒரு கதைனா ஒரு கதாநாயகன் இருக்கிறான், அல்லது முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஒரு பெண்ணாக இருந்தால் கதாநாயகி முக்கியமாக, அப்போ அவங்கள சுற்றி தான் அந்த கதையெல்லாம் வரும். அது மாதிரி ஒரு வாக்கியம்னாலே ஏதோ ஒன்றை பற்றி தான் பேச போகிறோம், இல்லை யாராவது ஒருத்தரை பற்றி தான் பேச போகிறோம். அந்த ஒன்று தான் சப்ஜெக்ட், அந்த ஒரு நபர் தான் சப்ஜெக்ட். உதாரணம் இங்கே பாருங்கள், ரவி லைக்ஸ் ஸ்வீட்ஸு. இந்த மூணு வார்த்தைகளில் ரவின்றது தான் சப்ஜெக்ட், ஏன்னா அந்த வாக்கியம் முழுவதும் யாரை பற்றி பேசுது, ரவியை பற்றி பேசுது. ரவி வந்து ஸ்வீட்டுகள், இனிப்புகளை விரும்புகிறான் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம், சரியா? அதில் இந்த ரவின்ற வார்த்தை அது என்ன டைப்புன்னு பார்த்தோன்னா,
இது தேர்ட் பர்சன் சிங்குலர். இது மாதிரி பார்க்கணும், எழுவா எதுன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது அது ஃபஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, தேர்ட் பர்சனா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இது கஷ்டம்னு நினைக்காதீங்க, ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே. மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு படி மேலே இருக்க முடியும். ஏன் சிலர் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க, ஏன் சிலரால் நல்லா சாதிக்க முடியுது, சம்பாதிக்க முடியுது, அதாவது கல்வி மூலமாக முன்னேற்றம் அடைய முடிகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சில விஷயங்கள் மற்றவங்க இது வேண்டாம் அப்படின்னது கஷ்டப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்திருப்பாங்க. சரியா? இது நம்ம ரொம்ப கஷ்டமாக 100 கிலோ 200 கிலோ எடையை தூக்குற மாதிரி கஷ்டம் இல்லை. வெயிட்டெல்லாம் தூக்கி பார்த்தா அது ரொம்ப பயிற்சி எடுக்கணும், ரொம்ப நேரத்தை செலவழிக்கணும். சரியா? ஓட்டப்பந்தயம்னா ரொம்ப நேரத்தை செலவழிக்கணும். ஆனால் ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கு அந்த மாதிரி அதிகமான நேரத்தை செலவழிக்கவே தேவையில்லை. டெய்லி கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நீங்கள் செலவழித்தாலே ஒரு 2-3 வருஷத்தில் ரொம்ப திறமையானவராக நீங்கள் மாறிடுவீங்க. சரியா? இந்த ஆங்கிலம் கற்றுக்கொள்வதனால என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்றத பற்றியே நான் ஒரு வீடியோ போட இருக்கிறேன். சரியா? அடுத்தது இப்போ சில வாக்கியங்களை நான் சொல்லுகிறேன். அந்த வாக்கியத்தில் வந்து எது எழுவாயின்னு பார்க்கலாம். அது என்ன டைப்பில் இருக்குது, என்ன பர்சன், என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி. பர்சன்னா ஃபஸ்ட் பர்சனாக, செகண்ட் பர்சனாக, தேர்ட் பர்சனான்றது. நம்பர்னால் சிங்குலராக ப்ளூரலான்றது. அது நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐ லிவ் இன் சென்னை. ஐ தான் சப்ஜெக்ட், அது என்னது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். வி ஒர்க் ஹார்ட், இது வந்து வீன்றது பல பேர், நாங்கள் அப்படின்ட்டு, அதனால் அது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். யூ லைக் ஐஸ்கிரீம். சரியா? யூன்றது ஒரு நபராகவும் இருக்கலாம், பல பேராகவும் இருக்கலாம். இதே சென்டென்ஸ் பல பேரையும் குறிக்கும். எத்தனை பேர் நிற்கிறாங்களோ அதை பொறுத்து அர்த்தம் வரும் அங்கே. அதனால் யூன்றது செகண்ட் பர்சன் சிங்குலர் ஆர் ப்ளூரல். இப்படி ஸ்லாஷ் போட்டால் அல்லதுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது மை ஃப்ரெண்டு ஸ்டடீஸ் ஃப்ரெஞ்ச், இது தேர்ட் பர்சன் சிங்குலர். சரியா? இதில் மை ஃப்ரெண்டு அதை பார்க்கணும். சரியா? மைய பார்க்கக்கூடாது, மை ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பன், அவனை பற்றி தான் அந்த வாக்கியம் பேசுது. இது தேர்ட் பர்சன் சிங்குலர் தான். அடுத்தது தே ப்ளே ஃபுட்பால், தே அவர்கள், தேர்ட் பர்சன் ப்ளூரல், பலர். சரியா? இது ஃபர்ஸ்ட் பர்சனும் கிடையாது, செகண்ட் பர்சனும் கிடையாது. நான்னா தானே ஃபர்ஸ்ட் பர்சன், நீனா செகண்ட் பர்சன். இது மற்றவங்க, அதனால் தேர்ட் பர்சன், இது ப்ளூரல். ஜான் ஸ்விம்ஸ் எவ்ரிடே, உங்களுக்கு தெரியும், தேர்ட் பர்சன் சிங்குலர். இதில் ஜான் தான் சப்ஜெக்ட், இதுக்கு முன்னாடி தே சப்ஜெக்ட், இதுக்கு முன்னாடி மை ஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஓகே. அடுத்தது ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி, இதில் ஹீ தான் சப்ஜெக்ட், அவன் இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறான். சரியா? தங்கு தடை இல்லாமல், தப்பு இல்லாமல் பேசுகிறான் அப்படின்னு அர்த்தம். இதை ஹீன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான், ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? அடுத்தது இங்கே சில எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். இந்த வாக்கியங்களெல்லாம் நீங்கள் அதில் எது சப்ஜெக்ட்டு, அது ஃபஸ்ட் பர்சனாக, செகண்ட் பர்சனாக, தேர்ட் பர்சனாக, சிங்குலராக, ப்ளூரலாக அப்படின்னு எழுதணும் அப்படின்ற ஒரு பயிற்சியை நாங்கள் கொடுத்துருக்குறோம். 20 சென்டென்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இந்த பக்கத்துலேயும் இருக்குது, அடுத்த பக்கத்துலேயும் இருக்குது. ஓகேவா? இவ்வளவுதான் இந்த பாடம். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக பாருங்கள், முயற்சி எடுங்கள். கடைசி வரைக்கும் முயற்சி எடுக்கிறவங்க தான் வெற்றி பெறுவாங்க. இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்தவர்களுக்கு நன்றி, ஷேர் செய்தவர்களுக்கு, அது மாதிரி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.